மூணாவது ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு, அதாவது நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது லஞ்சு இங்கே சாப்பிட்ணும் சொல்லி இந்த இனாம்குளத்தூர் செவத்தை கண்ணிக்கு வண்டியை விட்டாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எடுத்துகிட்டு சண்டே மட்டும் தான் இருக்கும். ஸோ கைஸ், என் பின்னாடி இருக்க கூட்டம் பார்த்தீங்கன்னா எங்கேன்னு தெரியுமா? திருச்சி இனாம்குளத்தூரில் தான் இருக்கேன். ஸோ பிரியாணி சாப்பிட்ணும் நம்ம வெளித்தனமாக, பார்சலுக்கு சரியான கூட்டம், தூக்கு தூக்கம் வாங்கிட்டு போகிறாங்க. பட் நம்ம இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் வெளியே ஒரு பீடா கடை போட்டாங்க, செம்ம கூட்டம். வா, இங்கே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே இது ட்ரை பண்ணணும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்சல்லாம் நிறைய பேர் அனுப்பிடுறாங்க, அது பக்கெட் பிரியாணி சரியான சைஸில் போயிட்டு இருக்கு. நம்ம எப்படி பண்ணாலும் தெரில. இப்போ வந்து சீட்டு கேட்டிருக்க மூணு பேருக்கு பார்ப்போம். அண்டு எஸ் பிரியாணி ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. உள்ள போய் வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்தேன். ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, அதுக்கப்புறம் கோலா ஒரு நல்லா இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இங்கே வந்து சீட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அப்படி உசார் பண்ணிட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபீஸ்டே போச்சு. இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி, கோலா வருண்டை, அப்புறம் வஞ்சர மீன், அதுக்கப்புறம் உங்களோட கிட்னி மசாலா கிரணமும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரியாணி தார் மாறிச்சு, அவ்வளோ பீஸ்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கே ஒரு மூணு பார்சல் வாங்கிட்டு போனதான் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி திருச்சி ஸ்டெச்சரி இந்த மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சண்டே மட்டும் தான் கிடைக்கும் சமவத்து.